Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. Welcome to Tamil Traders Own Channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு 6 different type of stocks. இந்த 6 stocksமே ஒரு 150 rupeesக்கும் கீழ ட்ரேட் ஆக கூடிய ஸ்டாக்ஸ். அதா இருக்காங்க. Growing ஆக போறாங்க. Long term investment க்கு சூட் ஆக கூடிய ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பேக் டு பேக் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பிகினர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற பிகினர் கிளாஸ்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டேக்மா நீங்க ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ், மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே ஈஸியா ட்ரேடரா ஆஸ் எ இன்வெஸ்டரா நீங்க கம்ப்ளீட்டா இந்த கிளாஸ்ல நிறைய வேல்யூபிளான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். So miss பண்ணாம join பண்ணுங்க. Okay, நான் choose பண்ணிருக்கிற stocksல first நான் உங்களுக்கு show பண்ண போற stock வந்து CSE. CSE வந்து இப்ப split பண்ணாங்க. Okay, இல்ல recent days க்கு முன்னாடி தான் split பண்ணாங்க. Split க்கு அப்புறமா இந்த பங்கு consistent move on ஆக ஆரம்பிச்சிருக்கு. 94 அப்படிங்கற லெவல்ல இருக்கு. That is a good trade. கன்சிஸ்டன்ட்டா அந்த ரேஞ்ச் ஒரு நல்ல பிரைஸ் தான். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பங்கை தாராளமா கவனிக்கலாம். நல்ல டிவிடெண்ட் ஈல்ட், நல்ல ஒரு பொசிஷனல் வேல்யூஷன், ஸ்ட்ராங்கா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உள்ள இந்த பங்கு வந்து ஒரு நல்ல வால்யூம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். அதனால ரீசனபிளான எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த பங்குல வைக்கலாம். ஸோ சிஎஸ்சி 150க்கும் கீழே உள்ள லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கு. துறையும் நல்ல வளர்ச்சி அடைகிற முக்கிய முன்னணி துறை. அப்ப அந்த துறையை சார்ந்த பங்கு நல்ல க்ரோ ஆகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ சிஎஸ்சி ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக் டு பை அண்ட் ஹோல்டு. பி வந்து கம்மி பி தான், ஓகேங்களா? 8.78 அப்படிங்கிறது ரீசனபிளான விலை. இதை தொடர்ந்து இந்த பங்கு ஹை டிவிடெண்ட் ஈல்டும் ஆர்ஓசி ஆர்ஓஇ ஸ்ட்ராங்கா உள்ள ஒரு ஸ்டாக். குவாலிட்டி வைஸ் கன்சிஸ்டண்டா நல்ல மூவ் ஆகக்கூடிய இந்த பங்கு தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ சிஎஸ்சியை தாராளமா சூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் லீலாண்ட். அசோக் லீலாண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக். சின்ன சின்ன டிப்ஸ் வரும், ஆனா லாங் டர்முக்கு இந்த பங்கு தொடர்ந்து நல்ல மூவ் ஆன் ஆயிட்டே தான் இருக்கு. 130 ரூபாய் விலையில ட்ரேட் ஆகக்கூடிய அசோக் லீலாண்ட் ₹118 crore மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஸ்டாக்கு. இந்த பங்கோட பேஸ் வேல்யூ 1 ரூபாய், புக் வேல்யூ 26, நல்ல புக் வேல்யூ. லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்கு டெஃபினட்டா நல்ல சூட் ஆகும். இந்த பங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.46% டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஸ்டாக்கு. அண்ட் ஃபினான்ஷியலி ஃபண்டமெண்டலி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமா இது சூட் ஆகும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஒரு ஸ்டாக். ஆர்ஓசி 14.8% இருக்கு. ஆர்ஓஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% இருக்கு. பினான்சியலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தாராளமா த ஸ்டாக் சூஸ் ஃபார் அஸ். டோன்ட் மிஸ், எவர் கிரீனா ஹோல்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டண்டா ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அடுத்தது இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், டாடா பவர் 169 இப்ப ஏறிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் இஸ் 200. தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சின்ன சின்ன டிப்ஸ் வந்தாலும் அந்த டிப்ல இருந்து ரெக்கவரி ஆகி கன்சிஸ்டண்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு எவர்கிரீன் ஸ்டாக். சோ இது கூடிய ஸ்டாக்கு.
ரீசனபிளான விலையில தான் இருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் செக்டாரில் தொடர்ந்து க்ரோ ஆகக்கூடிய நல்ல பங்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ டாடா பவர் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல அவசியமாக ஆட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டாக். ஸோ இந்த பங்கை நீங்கள் இது வரைக்கும் கவனிக்கலைன்னா இனி கவனிக்கலாம். இது ஒரு ரீசனபிளான ரிட்டர்னை நமக்கு தாராளமாக கொடுக்கும். அண்ட் டாடா ஸ்டீல் பிஎஸ்எல், இட்ஸ் குட் பிரைஸ் இருக்குன்னா இப்ப டாடா ஸ்டீல் குரூப்பை சார்ந்த இந்த பங்குமே தொடர்ந்து முன்னேற நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த துறையில கன்சிஸ்டண்டா முன்னேறக்கூடிய ஒரு நல்ல பங்கா தான் இந்த பங்கை நம்ம வியூ பண்றோம். ஸோ டாடா ஸ்டீல் பிஎஸ்எல்லும் ஒரு 150 ருபீஸுக்கும் கீழே உள்ள ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் டார்கெட்டா இதெல்லாம் 200 தாண்டி சீக்கிரமாவே மூவ் ஆன் ஆயிடும். அதனால இந்த பங்கை தாராளமா நம்ம பை பண்ணி கேரி பண்ணலாம். பொசிஷனல் வைஸ் பொட்டன்ஷியல் உள்ள பங்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரெகுலர் டிவிடெண்ட் நல்ல போனஸ் கொடுக்கக்கூடிய ONGC. இதோட விலை 148. நல்ல ROCE, நல்ல ROE, அதே சமயம் PE ரொம்ப கம்மி. 2.44% டிவிடெண்ட் ஈல்டு உள்ள ஸ்டாக். ரெகுலரான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல PSE ஸ்டாக். லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் டெஃபினட்டா நமக்கு சூட் ஆகும். குவாலிட்டி வைஸ் கன்சிஸ்டண்டா இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டு பை ஹோல்ட் ஃபார் அ லாங் டேர்ம். இந்த 6 பங்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிளா தொடர்ந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கு. இந்த மூவ் இந்த பங்கு ஃபேவர் பண்ணி ஸ்ட்ராங்கா உயர்த்தி நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியலான ரேஞ்சில் இருக்கக்கூடிய பங்குகளா இருக்கிறதுனால வி கேன் பை ஹோல்ட் ஃபார் அ லாங் டேர்ம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ சேனலில் வர நிறைய அப்டேட்ஸை நீங்கள் பேக் டு பேக் டெலிகிராம் குரூப் மூலமாக ரிசீவ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.